balade. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இது வரைக்கும் நிறைய படங்களை பற்றி பார்த்துருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் பார்த்துடாத மாதிரி ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சில நேரங்களில் அருவறுப்பாக இருக்கலாம், ஆனால் நம்ம இந்த படத்தோட சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இது 1982 வெறும் $35,000 பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் அப்போ இருந்த சினிமா தரங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கப்பட்டிருக்கும். அப்போ இருந்த படங்கள்லாம் அழகாக காட்டப்பட்ட நியூயார்க் சிட்டியோட இன்னொரு பக்கத்தை இந்த படம் அப்படியே காமிச்சிருக்கும். முதல்ல இந்த படத்தை எடுத்தவங்க யாருக்கும் எந்த ஒரு முன்னனுபவமும் எதுவும் கிடையாது. இந்த படத்தை அவங்க ஒரு டார்க் காமெடியாக தான் டைரக்ட் பண்ணாங்க. ஆனால் காலப்போக்கில் அது மக்கள் மத்தியில் ஒரு ஹாரர் மூவியாக இடம் பிடிச்சிருச்சு. இது பல வருஷங்கள் தொடர்ந்து மிட் நைட் மூவியாக திரையிடப்பட்டிருக்கு. இதோட தாக்கம் மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் இதை பற்றி மக்கள்கிட்ட ஒரு மிக்சர் ரிவ்யூ தான் கிடைக்கும். ஆனால் கிரிட்டிக்ஸ் கிட்ட இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த படத்தோட கதையும் அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்பட்டது தான். இப்போ கூட சில விஷயங்கள் அப்படி தான். நமக்கு மாற்றான ஒரு படம் வந்ததுக்கப்புறம் கஞ்சாயின் ட்வின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பழகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு படம் வர வரைக்கும் அப்படி ஒன்று இருக்குன்னு கூட தெரியாது. ஆனால் அதே கஞ்சாயின் ட்வின்ஸை பற்றி ஒருத்தர் 1980களில் ஒரு படம் எடுத்திருக்காருன்னா சும்மா இல்லைங்க. ஆமாங்க, இந்த படத்தோட கதையும் அதே தான். ஆனால் கொஞ்சம் இல்லை நிறைய மாறுபடுது. இந்த கதையோட நாயகன் ட்வென் நியூயார்க்கு புதுசாக வராரு. அவர் கூட ஒரு பிக்னிக் பேஸ்கெட் எடுத்துகிட்டு வராரு. எப்போவுமே அந்த பேஸ்கெட்டோட தான் சுற்றிட்டுருக்காரு. அதில் என்ன இருக்குன்னு யாருக்கும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. எல்லாரோட கவனமும் அந்த பேஸ்கெட் மேலே தாங்க இருக்குது. இதுதான் அந்த கதையோட ட்விஸ்ட்டு. அந்த பேஸ்கெட்குள்ளே தான் அவரோட ட்வின் பிரதர் பெலேயல் இருக்கார். பிரதர்ஸ் ரெண்டு பேரையும் அவங்களோட விருப்பம் இல்லாமல் டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி பிரிச்சிடுறாங்க. அந்த டாக்டர்ஸை பழி வாங்கிறதுக்காக தான் இப்போது இந்த நியூயார்க் சிட்டிக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அவங்க அதை எப்படி பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இதில் இன்னொரு கொடூரமான விஷயம்னா பிளேயரோட உருவம் தாங்க. அதை பற்றி பேசக்கூட முடியாதுங்கிற அளவுக்கு அருவறுப்பாக காட்டியிருப்பாங்க. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டே இல்லாத ஒரு காலத்தில் வெறும் ப்ராஸ்தெடிக் மேக்கப் வச்சு ஒரு பப்பட்டை உருவாக்கி, ஆமாங்க நீங்கள் கேட்டது கரெக்டு தான், ஒரு பப்பட், அதாவது பொம்மலாட்டத்தில் யூஸ் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி டெக்னிக்கோட ஒரு பொம்மையை உருவாக்கி படத்தை எடுத்திருப்பாங்க. அதோட மட்டும் இல்லை, இந்த ரெண்டு பிரதர்ஸோட ஃபீலிங்ஸை ரொம்ப ஆழமாக சொல்லியிருப்பாங்க. டுவேனுக்கு ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கை வேணும்னு ஆசை வரும். ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க பார்ட்டின்னு என்ஜாய் பண்ணணும்னு தோணும். ஆனால் விலையில் வெளியே கூட்டு போக முடியாது. அவரை பார்த்தா மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும். அதனால் அவன் விலையில விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிக்கிறான். ஆனால் அதே நேரம் இந்த தனிமை விலையலுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. அவனுக்குன்னு இருக்கிற ஒரே உறவு டுவன் மட்டும்தான். அவனையும் இவனை விட்டு போயிட்டா அவன் நிலைமை என்ன ஆகும்? இந்த பனிப்போரை தாண்டி அந்த ரெண்டு பிரதர்ஸ்குள்ளேயும் ஒரு பிணைப்பு இருக்கும். அவங்களோட அன்பு பாசம் இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கேரக்டர் டீட்டெயில்ஸை ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக சொல்லியிருப்பாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு குப்பை படம்னு அசால்ட்டாக சொல்லப்படக்கூடிய ஒரு படத்தில் இவ்வளோ தெளிவான டீட்டெயில் சொல்லியிருக்கிறது நிஜமாக அந்த டேரக்டரோட தனித்திறமைன்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தை நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. சப்போஸ் உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக பளிச்சின்னு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோடு இருக்க படம் தான் பிடிக்கும்னாலோ, இல்லை உங்களுக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக அருவறுப்பாக கொடூரமான படங்கள் பிடிக்காதனாலோ தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. நீங்கள் படத்தை டெக்னிக்கல் வைஸ், ஸ்கிரிப்ட் வைஸ், கேரக்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக மறக்க மாட்டீங்க. அடுத்து இன்னொரு படத்தை பற்றின விமர்சனத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறோம். பாய். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க. கீழே ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் அமுத்திக்கோங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை அமுத்திட்டீங்கன்னா எங்களோட அப்டேட்ஸ் லைவா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.